வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கான் சம்பவங்கள் புது பாடமாக இருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இடையே பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் பயங்கரவாதம் குறித்து ஆலோசனை. தலிபான் தலைவர்களுடன் இம்ரான்கான் வார்த்தை மோதல். அடுத்த ஆண்டு அதிரடி காட்ட காத்திருக்கும் தொலைதூர வானிலக்கு ஏவுகணை. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இம்ரான் கானுக்கு இந்தியா பதிலடி. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் சர்வதேச நாடுகளுக்கு புதிய பாடத்தை கற்றுத்தந்துள்ளன என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் இராணுவ அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியிலிருந்து ஒரு அதிகார சக்தியின் தலையீடு மற்றும் பயங்கரவாதம் போன்றவற்றை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரு நாட்டின் கட்டமைப்பை மாற்றிவிட முடியுமா என்ற கேள்வியை அண்மைய சம்பவங்கள் எழுப்பியுள்ளன. பயங்கரவாத அமைப்பால் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை மாற்றி அமைக்க முடியும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் தான் புதிய நடைமுறையாக இருக்கும் என்பதையும் சமீபத்திய சம்பவங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது உலக நாடுகளுக்கு புதிய படிப்பினை. பயங்கரவாதத்தின் வாயிலாக பாகுபாடு காட்டி மிரட்டி மக்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்பட முடியாது. எவ்வளவு தீயவை இருந்தாலும் நல்லதை வெல்ல முடியாது என்பதனை உணர வேண்டும். இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதனை பொறுப்புள்ள நாடுகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளது. நம் நாட்டின் எல்லையிலும் சில பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். இந்தியா அமைதியை விரும்பும் நாடு. ஏனைய நாடுகளுடன் நட்புடன் இருக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். அதே நேரத்தில் நம் இறையாண்மைக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சினை என்றால் துரிதமாக உரிய பதிலடி வழங்குவோம் என்பதனை உணர்த்தியுள்ளோம். பதான்கோட், கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நடந்த சம்பவங்கள் இதற்கு உதாரணம் என அவர் தெரிவித்துள்ளார். குவாட் தலைவர்கள் மாநாட்டுக்காக அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகள் பற்றி இருவரும் பேசிக்கொண்ட நிலையில் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையேயான தொடர்புகள் குறித்தும் பேசியுள்ளனர். வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா இதுகுறித்து தெரிவிக்கும்போது, பிரதமர் மோடி எல்லை தாண்டிய பாகிஸ்தான் பயங்கரவாதம் குறித்து விவாதித்ததாகவும் அதற்கு துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தகுந்த முறையில் பதிலளித்ததாகவும், பயங்கரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமன்றி அமெரிக்க பாதுகாப்பிற்கும் பேராபத்து எனவும் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை அன்று தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த இம்ரான்கான் ஆப்கானிஸ்தான் பொம்மை அரசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என தெரிவித்திருந்தார். இந்த பேச்சு தலிபான்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் தலிபான் செய்தி தொடர்பாளர் இதற்கு பதிலடி வழங்கியுள்ளார். அதாவது, பாகிஸ்தான் இராணுவத்தின் பொம்மையாகத்தான் இம்ரான்கானும் அவரது நிர்வாகமும் உள்ளது. அந்நாட்டு மக்களில் பெரும்பான்மையானோர் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் உள்ளனர் எனவும், பாகிஸ்தான் பிற நாடுகளின் உள்விவகாரங்களை பற்றி பேசுவதையோ அல்லது மூக்கை நுழைப்பதையோ அடியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எங்கள் அரசை பற்றியோ அல்லது எங்கள் நிர்வாகத்தை பற்றியோ யாரும் பேச வேண்டாம். நாங்கள் எந்தவித உதவியையும் ஆட்சி அமைக்க பெறவில்லை எனவும் கூறியதாக நயாதாவ்ர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ருத்ரம் 3 ஏவுகணையை Sukhoi-30 விமானத்தில் இணைத்து சோதனை செய்வதற்கான ஏலம் ஒன்றினை வெளியிட்டது. தற்போது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி ருத்ரம் 3 ஏவுகணையை Sukhoi-30 விமானத்தில் இணைப்பதற்கான பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் சோதனை கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அநேகமாக அடுத்த ஆண்டு ருத்ரம் 3 ஏவுகணையின் சோதனைகள் இடம்பெறலாம் எனவும், இதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 20 லிமிடெட் சீரீஸ் ஏவுகணைகளை தயாரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ருத்ரம் 3 ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு சுமார் 550 கிலோமீட்டர்கள் வரை காணப்படும். இது ஒரு தொலைதூர வானிலக்கு ஏவுகணையாகும். இதன் முந்தைய வடிவங்களான ருத்ரம் 2 மற்றும் ருத்ரம் 2A ஆகியவை முறையே 250 மற்றும் 350 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பினை கொண்டவையாகும். ருத்ரம் 1, ருத்ரம் 2, ருத்ரம் 2A மற்றும் ருத்ரம் 3 ஆகிய 4 ஏவுகணைகளும் இந்திய விமானப்படையின் அனைத்து எதிர்கால போர் விமானங்களாலும் கொண்டு செல்லப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் என இம்ரான்கானுக்கு இந்தியா பதிலடி வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெற்று வருகிறது. இதில் ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டு பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசினார். இதற்கு கடும் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய பிரதிநிதியான ஸ்னேகா தூபே பேசும்போது, பாகிஸ்தான் தலைவர்களுக்கு சர்வதேச அரங்கில் பொய்களை பேசுவது புதிதல்ல எனவும், உலகளாவிய ரீதியாக பாகிஸ்தான் பயங்கரவாத நாடு, அது தொடர்ந்து பயங்கரவாத பயிற்றுவித்து ஆயுதமளித்து வன்முறையை தூண்டி வருவதற்கு
பேருக்கு பெயர் பெற்றது எனவும் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவை தொடர்ந்து இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமாக திகழும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா பேசும்போது பாகிஸ்தான் உடனடியாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.